ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழ் அண்ட் நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நீ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிப்பாடுற நான் எதுக்குடா இவ்வளோ நாளாக வந்து வீடியோ போடல அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, வாட்ஸ்அப்லேயே நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடந்துருந்துச்சு, அந்த எக்ஸாம் மிகப்பெரிய தலைவலிங்க. ஏன்னா வீடியோவும் போட முடில, அந்த எக்ஸாமுக்காண்டி அந்த ஒரு நாளே போயிடுச்சு, கண்டென்ட்டும் வந்து எடுக்க முடில. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெயிட்டான ஒரு கண்டென்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து மோடு வெர்ஷன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும். இதில் என்ன அப்டேட் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கைன் மாஸ்டரோட வெர்ஷன் வந்து பார்த்தலாம். ஸோ அபவுட் கைன் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா 4.15. ஸோ இதுக்கு முன்னாடி 13 தான் இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக வந்து 15 வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் இது இருக்கிறதுல இன்னொரு மிகப்பெரிய அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தரமாக செஞ்சுருக்காங்க கைன் மாஸ்டர். ஸோ ப்ளஸ் ஐகான் கொடுத்தோன்னே பாருங்கள். ஸோ சம்மரில் நம்ம அதாவது ஒரு 9-16 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேக்ரவுண்டை தான் நம்ம கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம் ஒவ்வொரு சைஸுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து மீடியாவுக்கு போயிடுது. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த அப்டேட் தான், ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணல. இங்கே பாருங்கள் டிக் ஆப்ஷன் பக்கத்தில் இன்னொரு ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் மட்டும்தான் இதில் வந்து காட்டும். அடுத்ததை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ மட்டும்தான் இதில் காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நான் சும்மா வந்து உங்களுக்கு அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இன்னும் வந்து மோடு வெர்ஷன் வந்து வரல. யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ப்ரோ இதில் வாட்டர் மார்க் வருது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தான் ஏதாவது அதே மாதிரி தான் இருக்குது இதையும். ஸோ ஈக்குவல் கொடுத்தலாம். ஸோ எல்லாமே போன கைன் மாஸ்டர் மாதிரி தான் இருக்குது. அதோட இன்னும் கொஞ்சம் அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே அந்த பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இப்போ இருக்கிறதுல அதாவது நான் பார்க்காத அப்டேட்டு. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிகின் எண்டு இந்த மாதிரிலாம் போகுது. ஸோ முன்னாடி இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு இப்படி கிளிக் பண்ணாலே டக்கு டக்குன்னு வரும். ஆனால் இதில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே இதில் தான் இருக்குது. லேயர்லேயே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே மைக்குன்னு கொடுத்துருப்பாங்க, இப்போ இங்கே ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் டிக் பண்ணி விட்றலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ்லேயும் போய் பார்த்துடலாம். ஸோ எல்லாமே ஒன்று தான். என்ன இங்கே 6 இருக்கும், இங்கே 4.5 இருக்குது, அவ்வளோதான். வேறு ஸோ எல்லாமே ஒரே இதுதான். நீங்கள் இது மோடு வெர்ஷன் விட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதோட அதாவது இன்டெப்த்தாக எவ்வளோ இது ரிமூவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். ஸோ நான் தான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் இது அதாவது சைனின்னோ அல்லது பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து 1080 வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், 60 FPS வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அது செட்டிங்ஸில் போய் மாற்றணும். செட்டிங்ஸில் போய் எப்படி மாற்றுறதுனா சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ செட்டிங்ஸ்க்கு வந்து போயிருங்க. செட்டிங்ஸில் அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் போயிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு அலோ எஃபிஎஸ், 60 FPS இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஏன்னா வீடியோ குவாலிட்டி அப்போ தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது இந்த HD வீடியோஸ்லாம் வைக்கிறாங்களே அதுக்கெலாம் அந்த அலோ அந்த 60 FPS இருந்தால் சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான், இந்த ஒரு அப்டேட்டு தான் தரமாக இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ தான் தரமாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதோட மோடு வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.